அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தனியாக அது போராட்டங்கிறது அடிமைத்தனமான ஒரு கபட நாடகத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அவங்க வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட கூட்டுறது யோகியதை இல்லை. கேபினட்டை கூட்டி காலையிலேருந்து மாலை வரைக்கும் அமைதியாக ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் என்ன பேசினாங்க, என்ன முடிவெடுத்தாங்க, நியாயமாக அவங்களுக்கு உண்மையிலேயே இந்த காவேரி பிரச்சனையில் அக்கறை இருந்ததுன்னா விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் கருதியிருப்பார்கள் என்று சொன்னால், அட்லீஸ்ட் அந்த கேபினட் மீட்டிங் அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து 6 வார காலத்திற்குள் அமைப்பதற்கான எந்த முயற்சியும் ஈடுபடாத மத்திய அரசை கண்டித்து ஒரு தீர்மானம் கூட போடுவதற்கு ஒரு வக்கற்ற, ஒரு லாயக்கற்ற, ஒரு அடிமைத்தனமான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நான் எதுவும் நினைக்கல அதை பற்றி, நான் எதுவும் அதை பற்றி நினைக்கல. திமுக தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் மக்களுடைய முக்கியமான பிரச்சனை இந்த காவிரிங்கிறது நீர் பிரச்சனை, இதில் ஆளும் அரசின் அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்குது மத்திய அரசுக்கு? எந்த அழுத்தம் இல்லாத காரணத்தால் தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு துளியும் கூட, ஒரு இன்ச் அளவு கூட அதற்கான முயற்சியில் இந்த இங்கே இருக்கக்கூடிய குதிரை பேர் ஆட்சி ஈடுபடலை. காரணம், அவங்க பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மோடியிடம், குறிப்பாக மத்திய ஆட்சியிடம் ஒரு அடிமையாக காலில் விழுந்து கிடக்கிறாங்க.